அன்னிகேசன் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஆஃபீஸில் வைப்பை விட்டு வரும்போது காமாட்சியம் கோயில் வழியாக வந்தேன். அங்கே வந்து ஒரு ஹை கிளாஸ் டாக்ங்க, அதாவது இந்த நாயில் இந்த உயர்ந்த ஜாதின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் இந்த ஒயிட்டு வெள்ளை கலரில் பிளாக் டாட் போட்டிருக்கு, அது வந்து சீக்கிரத்தில் யாரும் வளர்க்க முடியாது. அது மாதிரி டாக் யாரும் அங்கே விட்டு போயிட்டாங்க. விட்டு போயிட்டான்னா அது வளர்க்க முடியாமையா இல்லை அதுக்கு ஏஜ் ஆகிடுச்சா எதனால் விட்டாங்கன்னு தெரில. அந்த டாக் இங்கே வளர்த்துதான் அதை நம்ம எடுத்து வளர்க்கவும் முடியாது, ஏன்னா அது வளர்ந்த நாய், அது எப்படி வேணாலும் அது ரியாக்ஷன் மாறும். சில நேரத்தில் நம்மளே அது வளர்க்குறவங்களை தவிர மீதி பேரெலாம் ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கடிக்கும், அது மாதிரி நாய் அது. அப்போ அதை விட்டாங்க, அது அங்கே வளர்த்திட்டு இருக்குது. பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது மற்ற டாகு பார்த்தாலும் அது குலைக்குது. இந்த வளர்ப்பு நாயெல்லாம் அவங்க ஓனர் இருக்க தான் கொஞ்சம் வீரமாக இருக்கும். வெளியே வந்துட்டுன்னா அது கோழையாக மாறிடும். கோழையாக மாறினா அதுக்கு வெளி உலகமே தெரியாது. தெரியாதனால அது மற்ற சின்ன ஸ்ட்ரீட் டாக் தேட்டினா கூட பயப்படும். சம்டைம்ஸ் மற்ற நாயங்கிட்ட கடி வாங்கும், அதுக்கு சாப்பாடு வந்து அது வீட்டில் இருக்கும் அதுக்கு வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதுக்குன்னு தனியாக சமையல் பண்ணியிருப்பாங்க ஏதோ சம்திங். இங்கே வந்துட்டு அது கிடைச்சதை சாப்பிட்ணும், இதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமே, அந்த நாயை எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன்னா அது வளர்ந்த நாய் அது. பார்த்து என்னத்துக்கு அப்படின்னு, ஏன்னா நாங்களும் நாய் வளர்த்துருக்கேன். அந்த அதாவது முடிஞ்சால் நாயை வளர்க்கணும், இதெல்லாம் இதை மாதிரி இருந்ததுன்னா வளர்க்கவே வளர்க்காதீங்க, பாவம் ஆகும். அது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டுமே, ஏன் அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாலே. நான் கூட நாய் இங்கே தாம்பரம் காஞ்சிபுரம் வந்தோடனே நாய் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பசங்க ஆசைப்பட்டாங்க, எனக்கும் ஒரு சின்ன ஆசை தான். சரி வீடு தனியாக இருக்கேன், அப்போல்லாம் அவ்வளோ வீடு இல்லைங்க, சரி நாய் வளர்க்கலான்னு. ஆனால் அப்போ எங்கள் அம்மா என்னங்க, அவங்க வந்து அதைத்தான் ஒத்துப்பா டாக் அதுதான் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் தாம்பரத்தில் இருந்து நாய் வளர்த்துருக்கோம், டவர் மேன்லாம் வளர்த்துருக்கோம், அது ரொம்ப சீரியஸான டாக், அதெல்லாம் ஒன் மேன் ஆர்மி மாதிரி. அது சில பேர் அதாவது வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும், கண்ட்ரோல் ஆகும், மீதி யாருக்குமே கண்ட்ரோல் ஆகாது. நாங்கள் சாப்பாடு போட்டால் மட்டுமே சாப்பிடும், வெளியே சாப்பிடாது. நம்ம எங்கன்னா வெளியே போயிட்டோன்னா நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணும், எங்கேயும் அடங்காது. ஸ்ட்ரீட்டில் இருந்தாலும் எங்கே எந்த நாய்கிட்ட சண்டை போட்டாலும் இவர் வின் பண்ணிட்டு தான் வருவார். அது மாதிரி டாக் அது, அதனால் அங்கே வளர்க்கும்போது அது வளர்த்து அது இறந்துச்சாங்க தாம்பரத்தில். அதனால் எங்கள் அம்மா வேணானாங்க. இருந்தாலும் என் பசங்களுடைய ஆசைக்காக நான் டாக் வாங்கிட்டு வந்துட்டேன். அது வந்து ஒரு ஒயர் பேக்கில் என் மச்சான் எடுத்துட்டு வந்தார், அது டவர்மேன் கிராஸ். வந்தோடனே எங்கள் அம்மாலாம் என்னது ஏமி அதி அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைம்மா நாய் தான், ஐயோ எனக்கு வேணாம், நான் தான் சொல்லிட்டேன்ல வேணாம் ஆகும்னாங்க. அது அந்த குட்டியில் அந்த ஒயர் பேக்கு மேலே அந்த காது மட்டும்தாங்க தெரிஞ்சது, அது ஷார்ப். அந்த டவர்மேனுடைய இதுவே அந்த ரெண்டு காது வந்து ஷார்ப்பாக இருக்கும், அந்த அது மட்டும் தெரிஞ்சது. அப்புறம் என்னென்னு எடுத்தால் குட்டி நாய் நேராக எங்கள் அம்மாகிட்டே போயிட்டு மடியில் படுத்துச்சு. படுத்தவுடனே அப்போ அவங்க மெல்ட் ஆகிட்டாங்க. சரிம்மா, அதாவது சரி என்னடா இது குழந்தமாக வந்து படுத்துட்டு சரி இருக்கட்டும், ஏன்னா வந்த நாய் என்னத்துக்கு போடுவானு அப்படின்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அது வரும்போது 10 டேஸ் 10 நாள் நாய் தான் அது, ரொம்ப குட்டி. அது அப்புறம் அதுக்கு பால் இது பண்ணி, ஆனால் கிட்டத்தட்ட 15 நாள் குவாலிட்டினே இருக்கும் அது. அதுக்கு அதனுடைய மதுரைக்கிட்டேருந்து அது வந்துச்சுல அந்த ஃபீலிங்காக என்னென்னு தெரியல, நம்மகிட்ட பழகணும். அதுக்காக நானும் இதுக்காக ஒரு வாரம் டியூட்டி இருந்துச்சுன்னா போயிட்டு வந்து அது வெளியே கட்டியிருப்போம், வெளியே நான் பெஞ்சை போட்டால் அது ஆள் இருந்தாலும் கம்முன் இருக்கும், அது கூட நானும் படுத்துருப்பேன். அந்த பெஞ்சில் பார்த்தா கீழே இருக்கும், ஆள் இல்லைன்னா அந்த கதவை பற்றி புறாண்டோம், உள்ளே நானும் வந்துடுறேன் என்னை ஹாலில் சேர்த்துக்கோ அப்படின்னு. அது மாதிரிலாம் இருந்தது, ரொம்ப நல்ல டாக். அதுக்கு வந்து சிபின்னு பேர் வச்சு, ஏன்னா அதுக்கு முன்னே வளர்த்த டவர்மேன் பேரும் சிபி தான் தாம்பரத்தில், அதனால் இதுக்கும் சிபின்னு வச்சோம். ரொம்ப பாசக்காரன் ஆகிங்க, அதாவது எங்கள் வீட்டில் யார் உள்ளே வந்தாலும் அலோவ் பண்ணாது, கேட்டிலேருந்து அப்படியே குரல் கொடுக்கும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். நான் இருந்தேன்னா என் வீட்டு ஆளுக்குள்ளே கூட வராது, வெளியே தான் இருப்பார். நான் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நேராக வந்து நம்ம வீட்டு சோப்பர் கீழே போய் படுத்துக்கும், யாரும் மிரட்டினாலும் போகாதுங்க. என் ஒய்ஃப் பண்ணுவாங்க மாட்டுவாங்க, ஏய் போகணும் பசங்க சொல்லும், பசங்க இன்னும் கேட்டால் ரொம்ப செல்லும் அதுக்கிட்ட. சிபி கோ சிபி கோ சிபினா அது கோ சிபி போய் அது பாட்டு உள்ளே தான் இருக்கும். ஆனால் ஏய் டேடி வராரா பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சைலண்ட்டாக வெளியே போய் உக்காந்துடும். நான் வரேன்றது டேடின்னா அதுக்கு தெரியும் மீனிங், அது மாதிரி நான் என்ன உள்ளே வராது. நானும் அது ரெண்டும் ஃப்ரெண்டு மாதிரி தான் நல்லா வச்சுருப்போம். சமயத்தை நான் அதை அடிப்பேன், நான் எங்கன்னா வெளியே போயிட்டு சொல்கிற பேச்சுக்காக வெளியே போயிட்டு வந்தேன்னா
கொஞ்சம் அறுக்கிறதுக்கு பெல்ட்டில் அடிப்பாங்க. ஆனால் வளர்த்த நாயை நீங்கள் அடிச்சா அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க, வாங்கிக்கணும் நம்மகிட்ட உடனே வந்து நம்ம பார்த்துட்டு. அதே நீங்கள் பூனையை வளர்த்த பூனையாக இருந்தால் கூட நீங்கள் அடிக்கவே முடியாது. எப்பேற்பட்ட பூனையை நீங்கள் வளர்த்தாலும் எடுத்து அப்படியே எக்கி டப்புன்னு மூஞ்சி போயிடும். அது மாதிரி இந்த நாய் வந்து நாயின்னு சொல்கிறேன், அது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. எங்கள் பசங்களாம் சின்ன வயசுலேயுமே ரொம்ப ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க, ரொம்ப செல்லமாக வச்சுருப்பாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் 13 வருஷம் இருந்தது. அதனுடைய ஏஜ் அவ்வளோதான், 14 இயர்ஸ். 10க்கு மேலே இருந்தாலும் அதிசயம், அதுக்கு ரொம்ப மேக்ஸிமம் ஏஜ் 14 ஆர் 15. அந்த 15க்குள்ளே, அதாவது 14 எங்கள் இதுன்னு 13ல தான் இறந்துச்சு, 13 வயசில் இருந்துச்சு. ஆனால் அந்த நாய் அதுக்கும் நம்மளை மாதிரியே சில டிசீஸ்லாம் வருதுங்க, மென்டல் டிசார்ட் ஆகுது, பிளைண்ட் ஆகுது, வாய் பழைக்க முடியாமல் போயிடுது, பேரலெக்ஸ் அதான் அந்த கை கால் விழுந்துடுறது, இதெல்லாம் இருக்குதுங்க. கண் பார்வை மக்கள், காது கேட்காது, இது மாதிரிலாம் இருக்குது. சில நம்மளுக்கு என்ன இதுவோ எல்லாமே அதுக்கு இருக்குது. ஆனால் எங்கள் டாக்கு வந்து கடைசி நேரத்தில் அதுக்கு என்ன தெரியும்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி வளர்ப்பு நாயெல்லாம் ஓனர் இருக்கு சாகாதுங்க, நம்ம வீட்டில் அது சாகாது, எங்கன்னா வெளியே போயிடும். அதுக்கு தெரிஞ்சுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் அவ்வளோ கண்ட்ரோல் அழகாக வளர்த்துட்டு இருந்தோம் நாங்கள் வீட்டில். நான் ஆஃபீஸ்மாக பின்னாடியே வந்தது, அதுதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளவன் பார்த்தா வரல, நான் வந்து தேடுறேன் எங்கடா காண விட்டு சீட்டு தேடுறேன் காணும். அப்புறம் பார்த்தா நம்ம வீட்டு கோயிலாண்ட பார்த்துருந்தது அப்படின்னு. அப்புறம் அது மாதிரி வந்து ஒரு 3 நாள் அதுவே இருந்துச்சு, வீட்டுக்குள்ளே வரலைங்க. அதே மாதிரி வளர்ப்பு டாக் டாக் மட்டும் இந்த வெளியே லெட்டின்னு போனால் ஓனர் இருக்கு போவாதுங்க, எங்கன்னா போய் போயிட்டு வரும். சில நேரத்தில் நம்ம கட்டி போட தான் நம்மகிட்ட இருக்கோம், சில நேரத்தில் நம்ம கட்டி விட்டோன்னு வைங்களேன் வெளியே போயிட்டு வான்னு. நான்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விட்டுறேன், சரி எங்கே போனால் வந்துடும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஏரியாலையும் கொஞ்சம் நல்லா பாப்புலர் ஆகிட்டார், அதனால் எங்கே போனாலும் இவங்க வீட்டு டாக்குன்னு தெரியும். இதுவும் கலாட்டாலாம் பண்ணாது, ரொம்ப டீசெண்டாக அப்படி போவார் வருவார் அப்படின்னு. அதை மாதிரி இது நாங்கள் அது வளர்த்த விதம் ரொம்ப செல்லமாக வளர்த்தோம். அதுக்கு உப்பு போடாமல் மெயின் மீனே போடக்கூடாதுங்க, சில பேர் இந்த மீன் துண்டெல்லாம் போடுவாங்க, அந்த எலும்புலாம் தான் அதுக்கு வந்து ஒரு மாதிரி சொறி மாதிரி பிடிச்சிடும், நமைச்சல் வந்துடும். சிக்கன் போடுவோம், மட்டன் இருக்குன்னு வாங்குவோம். சம்டைம்ஸ் நான் வந்து வீட்டுக்கு தெரியாமல் நானே தெரியாமல் தெரிஞ்சுதான் போயிட்டு அந்த பீஃப் சில நேரத்தில் கிடச்சுன்னா அந்த பீஃப் பிரியாணி மாதிரியே வைப்பேன், அதை எடுத்து போட்டுருவேன். அதுக்கு வந்து ஒரு 3 மாதத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணேன் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு, அதுக்கான லைசன்ஸ் வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக வாழ்த்துருந்தோம், நல்ல ஜம்முன்னு. அதுக்கு அந்த டிக்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த பேன் மாதிரி, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அசந்தால் ஒரு பவுடர் ஒன்று வைப்பான், அதை வாங்கி தண்ணியில் லைட்டாக இது பண்ணி ஸ்ப்ரே பண்ணும். இது வாயெல்லாம் கட்டிட்டு, ஏன்னா அது கொஞ்சம் பாய்சன், வாயெல்லாம் கட்டிட்டு கண்ணில் படாமல் அது உடம்புல ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி ஆப்போசிட் டைரெக்ஷன் தடவி விடணுங்க. தடவி விட்டு ஒரு 1/2 hour கழித்து அது கொஞ்சம் லைட்டாக குளிப்பாட்டணும். குளிப்பாட்டு மீன்ஸ் அதுக்கு தனியாக ஷாம்பு இருக்குது, சோப்பு இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்படி தான் ஃபேமிலியன் டாக் வச்சுருந்தார், இந்த மூணு முடியாக குச்சி குச்சியாக இருக்கும் பாருங்கள் அந்த டாக். அவர் ஆர்வ கோளாறில் ஏன் குளிப்பாட்டிலேனு யாரோ கேட்டாங்க, அவருக்கு இந்த டாக் சோப்பு பற்றிலாம் தெரியாது போல், ஏதோ லைஃபை சோப்பு எடுத்து போட்டு தேய்ச்சி விட்டாங்க. குளிச்சுட்டு பார்த்துட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா முடியும் கொட்டிடுச்சுங்க, கொட்டிட்டு உச்ச கோழி மாதிரி ஆயிடுச்சு. அது செட் ஆகாது நாகி, அதனோட டாக் சோப் போட்டால் தான் செட் ஆகும். அவர் ஆர்வ குழாவில் போட்டு அப்புறம் அது வரத்துக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அதை போட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு அது பழைய நிலைமைக்கு வரத்துக்கு. அது மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. ஏன்னா நாங்கள் டாக் வளர்த்துருக்கேன், அதனால்தான் அந்த டாக் பார்த்தா எனக்கு உடம்புலேயே மனசுக்குள்ளே ஒரே இது, அது இன்னும் எங்கே இருக்கோ எங்கே போதும். நான் இந்த மாதிரி நான் நைட் டியூட்டி ஒர்க் பண்ணும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லங்க கண்ணுக்கு தெரிஞ்சு காரில் வருவாங்க, மிட் நைட் 12:30 ட்ரெயின் என்ன ஏற்றுற மாதிரி வருவாங்க. அந்த டாகு அது திறந்து விட்டோன்னே அது வெளியே வரும் பாருங்கள், வெளியே வந்து அது எங்கன்னா போக பார்த்தா கார் எடுத்து போயிடுவாங்க, டாக் விட்டே போயிடுவான். ஏன்னா அவனால் வளர்க்க முடியாதா இல்லை என்னான்னு தெரியல பாவம், அது அவ்வளோதான் தேடும் தேடும். அது மாதிரி நான் நிறைய டாக் பார்த்துருக்கேன், நிறைய டாக் விடுவாங்க சென்ட்ரல் ஸ்டேஷனில், எக்மோர் ஸ்டேஷனில், இது மாதிரிலாம். இது வந்து மெயின் ரோட்டில் போகும்போது கூட சில டாகு திறந்து விட்ருவான், அது ஏதோ ஓனர் திறகுறான்ட்டு அப்படி போகிற மாதிரி போவாங்க, அதுவும் போவான் பாருங்கள் டப்புன்னு வந்து கார்லேருந்து போயிடுவாங்க. அதெல்லாம் பாவம், ஏன்னா அவனுக்கு வளர்க்க முடியலாம் என்னத்துக்கு வளர்க்கணும். அது மாதிரி ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்னா அது எப்படியும் போய், இதெல்லாம் பணக்கார டாக்லாம் சீக்கிரத்தில் யார்கிட்டையும் போய் அடிமையாக வாழ முடியாது. அதால் அதுதான் சொல்கிறேன், சாப்பாட்டுக்கு கஷ்டம், ஏன்னா சாப்பாடும் வித்தியாசமாக இருக்கும். அது அது வீட்டில் இருந்தால் அவன் நல்லா அவன்
பால் அது இதுன்னு போட்டு கொடுத்துருப்பான். வெளியே வந்து அது எந்த இலையை எடுத்தாலும் அதுக்கு கஷ்டமாக தெரியும் அப்படின்னு. ஏதோ இன்னைக்கு பேசணும்னு டாக் மட்டும் வளர்க்க முடிஞ்சால் வளங்க, இல்லைன்னா அதுக்கிட்ட போகாதுங்க. சொந்த வீடு இருந்தால் மட்டும் வளங்க, வாடகை வீட்டில் வளர்க்கவே முடியாது. ஏன்னா மற்ற டெனண்ட்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் சில இது. அதே மாதிரி இந்த ஒன் மேன் டாக்லாம் வளர்க்கவே வளர்க்காதுங்க, நம்மளால் முடியாது. சில டாக்லாம் பார்த்துருக்கீங்களா, பிரச்சனை விடாது. அவன் அவன் ஒரு ஆள் பேச்சை தான் கேட்கும், அந்த டாக்கிட்ட போகவே போகாதீங்க. அது அது ஏன்னா ஃப்ரீயாக விட்டாலும் வாங்காதீங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப அடம்பிடிச்ச நாய். போட்டு பிடிச்சிச்சுன்னா விடவே விடாது. என்ன நீங்கள் சூடு வச்சா கூட நெருப்பு வச்சா கூட விடாதுங்க. அது மாதிரி டாக்லாம் இருக்குது. சும்மா வளர்க்கணுன்னா சாதாரண டாக் வளங்க, சீட் டாக் கூட பரவாயில்ல. அதுலேயும் நல்லதாக குட்டி போடும்போது கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுத்து வளர்த்துக்கோங்க. ஒஸ்தி நாய் இது மாதிரி டாபர்மேன் ஜெர்மன் ஷெஃபர்ட்லாம் வளர்க்கும்போது கொஞ்சம் கேப்பில் உங்களால் வளர்க்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருந்தால், நாய் வளர்க்குறது ஆள் இருந்தால் மட்டுமே நீங்கள் வளங்க. ஏன்னா அதனுடைய அழகுக்கும் அதான், அதனுடைய மரியாதைக்கும் அதான் இது. அது நல்ல டாக், அதெல்லாம் அது மனசுக்கு இது பண்ணாமல் வளர்க்காதீங்க. அதான் வேறு ஒன்றும் இல்லை. சும்மா ஏதோ இன்றைக்கி இந்த டாக் பார்த்து மனசுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதான் இனிமேல்தான் சாப்பிட்ணும். அதான் ஓகே, பார்ப்போம் நாளைக்கு இன்னொரு சந்திப்பில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.